Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. Draw a number line and represent the following rational numbers on it. So, number line mele, inge keela kuduthirukkira rational number represent pannanum. Right? You are going to represent the following numbers on a number line. So, first problem. First one. First one, 9/4. இது என்ன fraction ராகனா? Very good, improper fraction. You can convert this improper fraction into mixed number. This is improper, isn't it? இது என்னவா நீ convert பண்ணலாம்? Mixed fraction, mixed number convert பண்ணலாம். So, 2/4 are 8. 2/4 are 8. சரியா? அடுத்தது என்ன இருக்கு? Reminder 1. So 1/4. 2 1/4. அப்படி இங்க divide பண்ண தெரியலன்ற குழந்தை நீங்க இப்படி போடுங்க. என்னது? Divided by 4. 2/4 are 8. Remainder 1. இது என்னது? Quotient. இது என்னது? Remainder. அப்ப இந்த ரிமைண்டர் எழுதி டிவைடட் பை என்ன பண்ணும்? இங்க என்ன டினாமினேட்டர்ல இருக்குதோ அந்த டினாமினேட்டர் அப்படி எழுதணும். அப்ப 2 1/4. இப்ப நம்பர் லைன் இதுக்கு வரையலாமாடா கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இது என்னது? 0. அடுத்தது என்னது? 1. ஏண்டா கண்ணா பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுக்கிறேன். இங்க 2 1/4. அப்ப எதை தாண்டிதான் அந்த நம்பர் வரும்? கண்டிப்பா 2 தாண்டிதான் வரணும். அதாவது பிட்வீன் 2 and 3. புரியுதுங்களா? 2 1/4னா என்ன அர்த்தம்? 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு. அப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கிறத ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசா பண்ணி பார்க்கலாம். 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கிறத நீங்க எத்தனை பார்ட்ஸா பிரிச்சுக்கணும் அப்படின்னா 4 பார்ட்ஸா பிரிக்கணும். எத்தனை பார்ட்ஸா பிரிக்கணும்? 4 பார்ட்ஸா பிரிக்கணும். அப்ப எத்தனை லைன் வரையணும்ன்றத பாருங்க. 1 2 3. ரைட்டுங்களா? 4 பார்ட்ஸா பிரிக்க, இன்னும் கொஞ்சம் ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். 1 2 3. இப்ப பாருங்க எத்தனை பார்ட்ஸ் வருதுன்னு வேற கலர்ல காட்டுறேன். இது ஒரு பார்ட்டா, அடுத்தது இது இன்னொரு பார்ட்டா, அடுத்தது இது இன்னொரு பார்ட்டா, அடுத்தது இது இன்னொரு பார்ட்டா, இது இன்னொரு பார்ட்டா. புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இப்ப இது 2 இது இங்க பாருங்க 1 2 3 4. இந்த ஃபர்ஸ்ட் இது என்னன்னு வரும்? 2 1/4. ஏண்டாக்க நான் 2 1/4, இங்க 2 தாண்டி வருது. இது வந்து 1/4 இந்த பிட்வீன் இதுல. அப்ப இது 2 1/4. இதுதான் நமக்கு தேவைப்படுற ஆன்சர். திஸ் இஸ் த பார்ட் வி நீட். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு வேணும். ரைட்டா? ரைட்லியா? திஸ் இஸ் நத்திங் பட் 9/4. சப்போஸ் இது தெரியணும்ன்றதுக்காக ஆக்சுவலா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது என்னது? 2 2/4. புரியுதுங்களா? இது என்னது? 2 2/4. அடுத்தது 2 3/4. புரியுதுங்களா? நமக்கு வேணுங்கிற ஆன்சர் இதுதான். அதனால இத அப்படியே வச்சிரு. ரைட் அடிக்கண. அடுத்த சம் போலாமா? செகண்ட் ஒன் சம் சொல்லுங்க. -8/3. அப்ப நெகட்டிவ் இல்லையா? 1 3 is 3. 2 3s are 6. ரைட்டா? அப்ப என்ன வரும்? -2. 8ல 6 போச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளவு? 2. சோ 2/3. -2 2/3. இது என்னது? இம்ப்ராப்பர், மிக்ஸ்டா மாத்திட்டோம். சரியா? வேணும்னா இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. 8 3 2 3 சார் 6. 8 -6 2. இது ரிமைண்டர், இது கோஷன். சரியா? அடிக்கணும்.
இங்க மைனஸ் இருக்கிறதுனால என்ன வரணும் மைனஸ் டூ டூ பை த்ரீ. இப்ப நம்பர் லைன் போடலாமாடாக்கண்ணா. அப்ப என்னது இங்க ஜீரோ, அடுத்த என்னது மைனஸ் ஒன், அடுத்த என்னது மைனஸ் டூ. சோ திஸ் நம்பர் லைஸ் பிட்வீன் மைனஸ் டூ அண்ட் மைனஸ் த்ரீ. மைனஸ் டூ அண்ட் மைனஸ் த்ரீ சரியா இங்கதான் இருக்கு. சோ இந்த டைரக்ஷன்ல இப்ப இங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கணும், மூணு பார்ட்ஸ் இருக்கணும். இந்த மைனஸ் டூக்கும் மைனஸ் த்ரீக்கும் இடையில எத்தனை பார்ட்ஸ், அப்ப எத்தனை லைன் போடணும் இங்க, டூ லைன்ஸ் போடணும். முத அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப பார்ட்ஸ் கரெக்டா கண்ணு, சின்ன பிள்ளைங்கன்றதுனால நான் அதெல்லாம் உனக்கு எக்ஸாம்ல எல்லாம் நீ இதெல்லாம் போட வேணும். உனக்கு பார்ட்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்டா, அடுத்தது செகண்ட் பார்ட்டா, அடுத்தது தேர்ட் பார்ட்டா, வந்துருச்சா வரலையா? சரியா அடிக்கண்ணு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன கேக்குறாங்க, மைனஸ் டூ டூ பை த்ரீ. இது என்னது மைனஸ் டூ ஒன் பை த்ரீ. இது என்னது மைனஸ் டூ டூ பை த்ரீ. தட் இஸ் நத்திங் பட் இப்ப ஆன்சர் இதுதான் நமக்கு. இங்க யாரோ போட்டுக்கலாமா, ரைட்டா ரைட்லியா, இல்லாட்டி இப்படி பாயிண்ட் வச்சு பிளாட் பண்ணுங்க. வேற ஒண்ணும் என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சு பிளாட். This is nothing but minus 8 by 3. சரியா அடிக்கண்ணு, எது ஆன்சர்னு தெரியுதா? புரியுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க டினாமினேட்டர்ல என்ன வருதோ அத்தனை பார்ட்ஸ் இங்க இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, நெக்ஸ்ட் சம்முக்கு போலாமா? தேர்ட் சம்முக்கு. தேர்ட் சம் என்னது, மைனஸ் செவன்டி டிவைடட் பை மைனஸ் ஃபைவ். அப்ப இது என்னவா அடிக்கணும், ஆயிடும். போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை மைனஸ் ஒன். மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல்டுன்னு சொல்றதை விட இதுதான் ப்ராப்பர் வே. அப்ப என்ன வரும் நமக்கு, செவன்டீன் பை ஃபைவ். செவன்டீன் பை ஃபைவ்னா என்ன அடிக்கணும், செவன்டீன் டிவைடட் பை ஃபைவ். 3 5s are 15. So 17 minus 15, 2. This is the remainder. அப்ப என்ன வரும் இங்க, 3 2 by 5. Remainder எழுதிக்கோங்க. இங்க denominatorல என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் இங்க வரணும். புரியுதுங்களா? 3 5s are 15. 17 minus 15 is 2. The denominatorல என்ன இருக்கோ, improper fraction-ஐ mixed fraction-ஆ மாத்திட்டீங்க, mixed number-ஆ மாத்திட்டீங்க. இப்ப நம்பர் லைன் வரையலாமாடாக்கணா. அப்ப இது வந்து எந்தெந்த த்ரீ டூ பை ஃபைவ், அப்ப எங்க வரணும், இட் இஸ் பிட்வீன். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். டூ அப்ப த்ரீய தாண்டுது, புரியுதுங்களா? ஆஃப்டர் த்ரீ. அப்ப எங்க வரணும், த்ரீக்கும் போருக்கும் நடுவுல, புரியுதுங்களா? த்ரீக்கும் போருக்கும் நடுவுல. ஹவு மெனி பார்ட்ஸ், ஃபைவ் பார்ட்ஸ். அப்ப எத்தனை லைன் இடையில வரையணும், ஃபோர் லைன்ஸ், ஒன் டூ டூ த்ரீ ஃபோர். பாருங்க ஃபைவ் பார்ட்ஸ் வருதா இல்லையா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பார்ட்ஸ் வருதா வரலையா அடிக்கணும். புரிஞ்சுது அடிக்கணா, ரைட்டா? இப்ப இங்க என்ன வரணும், த்ரீ டூ பை ஃபைவ். இது என்னது த்ரீ ஒன் பை ஃபைவ். இது என்ன அடிக்கணும், த்ரீ ஒன் பை ஃபைவ். இது த்ரீ ஒன் பை ஃபைவ். நமக்கு என்ன வேணும், த்ரீ டூ பை ஃபைவ். அதே மாதிரி இது எழுதும் போது கரெக்டா தெரியற மாதிரி எழுதணும், த்ரீ டூ பை ஃபைவ். இந்த நடுவுல இப்படி அழகா கரெக்டா தெரியும். அப்ப திஸ் இஸ் த பிளேஸ், இந்த பிளேஸ் தான் ஆன்சர். உங்க புக்ல வந்து இப்படி ஆரோ போட்டு போட்டு இருக்கிறதுனால மிஸ் என்ன பண்றேன், ஆரோ போட்ட வேற ஒண்ணும் இல்லை, இப்படி பாயிண்ட் பிளாட் பண்ணாலே போதும். புரிஞ்சுதுங்களா, த்ரீ டூ பை ஃபைவ் இதுதான் ஆன்சர், ரெக்கார்ட் ஆன்சர் இதுதான். ஆனா தெரிஞ்சுக்கணும், இது என்னது த்ரீ த்ரீ பை ஃபைவ், த்ரீ ஃபோர் பை ஃபைவ். அடுத்த என்ன வரும், த்ரீ பிளஸ் ஃபைவ் பை ஃபைவ் போது ஒன்னு, அப்ப த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஃபோர்த் ப்ராப்ளம் போலாமா, முத எது ஆன்சர் பாக்ஸ் போடுறேன். This is nothing but what? 17 by 5.
That is what? Minus 17 minus 5. அதனால் குடுத்திருக்காங்க அதனால். புரியுதுங்களா? This is nothing but 17 by 5 minus 17 by minus 5. அவளவு. சரியாம். அடுத்தது 4th problem. அடுத்தது நடக்கனா 4th problem. Follow பண்ண முடியுது நடக்கனா. அடுக்கது. 15 by minus 4. எப்போமே இது எப்படினா standard formல இருக்கும் இசலாம். இது எப்படி இருக்கும் standard formல இருக்கும். எப்போமே standard formல என்ன சொன்னும் அம்மா, common factor, numeratorக்கு denominatorக்கு common factor ஒன்று. அதை மறி denominator எப்போது எப்படி இருக்கிறோம்? positive இருக்கும். பிரிதுங்கள் positive வலி. அப்பா, இதை எதால முத multiply பண்ணிக்கலாம். minus 1ால multiply பண்ணிக்கலாம். அதது, minus 15 divided by 4. புரிதுக்கலாம். புரிந்துதா புரிலே. இதா standard form. numerator can have the negative symbol, but denominator should not have a negative symbol. மரி இது இரண்டுக்கு common factor இப்பேன்னாது 1 தான். So இப்பே என்ன பண்ணலாம் mix இது என்னது improper fraction. Mixedாம் மாத்தலாமா how many 4s? 3 4s are 12. Right? 15 divided by 4. 3 4s are 12. Remainder என்ன? 3. சரிங்களா? அப்பே என்னது? minus 3 3 by 4. minus 3, 3 by 4. இப்போ நம்பர் லைன் வரையிலாம் அடாக்கனா. அப்பா, இது minus என்போது எங்க? negative. அப்பா, 0, minus 1, minus 2, minus 3, அதுக்கு அப்புரம்தா. So, this is between minus 3 and minus 4. understandingக்கு வேணா, எழுதுனுனா, எழுதிக்கிலானம். புரியுதுங்கள் இது எத்தன parts? 4 parts. புரியுதுங்களா, அப்போம் முடிக்கும் போதைக்குடை எடுதிக்கலாம். இது என்னது? ஒரு பார்ட். அடுத்தது, இது ரெண்டாது பார்ட். இது மூனாது பார்ட். இது நாலாது பார்ட். முடிந்திருச்சா, அப்போம் இங்க என்ன வரும்? minus 4. ரைட்டுங்களா, புரியுதா, புரியுது. அப்போம் இது என்னது? minus 3, 1 by 4. இது என்னது? minus 3, 2 by 4. இது என்னது? minus 3. பலாக்கில் எதிக்கலாமா? அப்பதா கொஞ்ச difference தோ. நீங்க examல ஒரே color தாண்டிக்கு நீ use பொண்ணும். minus 3, 1 by 4. இது என்னது? minus 3, 2 by 4. minus 3, 3 by 4. புரியுதாடிக்கு என்ன? இப்ப எது answer நமக்கு? இதுதா answer. ரைட்டுங்களா, என்னது, அவங்க குடுத்திருந்தது என்னது, 15 by minus 4, இதுதான் answer, ரைட்டா, okay வா, understand மனம் முடிஞ்சுதா, ரைட்டா அடிக்கன்ன, 15 by 4, இப்ப இது இப்படி தெரியினோம் அப்படினா, நீங்க என்ன எதிக்கோங்க, understanding காக தேவப்பட்டா, between என்ன, minus 3 and minus 4. இது என்னது, between 3 and 4. இது என்னது, between minus 2 and minus 3. இது என்னது, between 2 and 3. புரியுதாடிக்கன் understanding காக இதல்ல answer கடியாரும் உங்களுக்கு answer எது இதுதான் answer எதுடிக்கன் answer அவன் கேட்கிறு answer என்னான் பார்த்தீங்கள்னா இதுதான் answer நம்ம புரிஞ்சுதுங்களா அனால் அவங்க நம்பர் ஒன்னா point விச்சு circle பண்ணுங்க இல்லை இந்த arrowல போட்டுக்கரண்ணா போட்டுக்கலாம் இதுதான் answer அவளவுதான் இதுமும் அப்படுதான் உனக்கா இது இருந்தா உனால் நம்பர் லைன்ல குறிக்கத்துக்கு ஈஸியா இருப்பான் புரிஞ்சுதாடாக்கண்ணா do you follow every one of you